எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இகந்தத்திரை எந்தாய் போற்றி, பாகம் என்னது ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய கரணே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, தென்றில்லை மந்தினுள் ஆடி போற்றி, இந்தனக்காரமது ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலை ஆனே போலியர்கோன் வெப்பொழித்த புகரியர்கோன் கடல் போற்றி, ஆளிமிசை கல்விதப்பில் அணைந்தபிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்தமிழாயின்ப நமக்காவானும் எந்த முயிர் தானாகுவானும் சரணாகுவானும் அற்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி, குயிலாரும் பொழில் திருவாவடுதுறைவாள் குரு நமச்சிவாய தேவன், சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடுகுளி தலைக மாதோ, ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தி நிளம்பிரை போலும் எயிட்டனை, நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. மங்களாம்பிகை உடனமர் மகிமாலீஸ்வரர், முக்கண்ணியம்மை உடனமர் முக்கண்ணப்பர், ஈரோடு திருமுறை கழகம் தொண்டர் சீர் பரவுவார், சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை வணங்கி பணி செய்வதற்கு தேவையான உடல்நலம் மனவளம் ஞான தெளிவை குருவினிடத்திலே விண்ணப்பித்து, சக்தி விநாயகர் அம்மையப்பர் முருகப்பெருமான் எல்லா தெய்வங்களையும் வணங்கி வகுப்பை தொடங்குவோம். இன்றைய பாடம் நான்காம் திருமுறை எட்டாவது பதிகம், திருநாவுக்கரசர் அருளிய நான்காம் திருமுறை எட்டாவது பதிகம். முதல் மந்திரம் படிச்சிட்டோம், ரெண்டாவது மந்திரம் படிக்கணும். ரெண்டாவது மந்திரத்திற்கான பொருள் எழுதுங்க. இறைவன் சூரியனும் அல்ல, சந்திரனும் அல்ல, பிரம்மனும் அல்ல, அல்லர்னு போடுங்க. அல்ல அல்லங்கிறத அல்லர். வேதத்தால் விதிக்கப்பட்டவனும் அல்ல, விளக்கப்பட்டவனும் அல்ல. ஆனாய்ச்சி வேதத்தால் விதிக்கப்பட்டவரும் அல்லர், விளக்கப்பட்டவரும் அல்லர். பஞ்சபூதம் அல்லர், அடுத்த பத்தி சிவந்த வரிகளை உடைய, சிவந்த வரி கரிய வரி வரிகளை உடைய அம்மை பாகராக அருளால் காட்சியளிக்கிறார், சினம் கொண்ட பாம்பை மாலையாக அணிந்தவர், இவர் கண்ணிமைக்காத தேவருமல்ல, கண்ணிமைக்கும் மக்களும் அல்லர், மக்களும் அல்லர், எல்லாமாய் அல்ல அல்லவாய் உடனும் ஆவார், எல்லாமாய் அல்லவாய் அல்லவாய்னாலும் எழுதினாலும் சரி, அல்லராய்னு எழுதினாலும் சரி, உடனும் ஆவார். எளிய மந்திரம்தான், பெரிய மந்திரமாக தெரியும். பாருங்கள், விரிகதிர் ஞாயிறு அல்லர், மதி அல்லர், வேத விதி அல்லர், விண்ணும் நிலனும் திரிதரு வாயு அல்லர், செறி தீயும் அல்லர், செரு தீயும் அல்லர். செருன்னா செரு என்பது பகை என்ற பொருளில் வரும், அழிக்கக்கூடிய தீன்னு எடுத்துக்கிடணும். ஆமாம். தெளி நீரும் அல்லர், எல்லாம் அடைமொழி அழகாக இருக்கு பாருங்க. திரிதரு வாயு, தெளி தீயு, தெளி நீர், அந்த வார்த்தைகளை எடுத்தால் உண்மை விளக்கத்தில் பஞ்சபூதங்களுடைய குணங்கள் படிக்கும்போது பொருத்தலாம், அந்த இடத்துல பொருத்தலாம். அல்லர் தெரியில், தெரியில்னா ஆராய்ந்தால், அரி அரி என்ற வார்த்தைக்கு வரின்னு அர்த்தம், அரி என்ற சொல் வரி என்று பொருள் தரும். சிவந்த வரி கரிய வரிகள், கண்ணியாளை ஒரு பாகமாக அருள் காரணத்தில் வருவார். எரி அரவு, எரினா சினம்,
எரி அரவு ஆரம் ஆர்வர் இமையாரும் அல்லர் இமைப்பாரும் அல்லர் இவரே என்பது மந்திரம். இப்போ நாம் வந்து நேரடியாகவே சித்தாந்த விளக்கம் எழுதலாம். இந்த மந்திரத்தில் அல்லர் அல்லர் என்று சொல்லப்படுவது அனைத்தும் இறைவனுடைய சொரூப நிலை என்ற உண்மை நிலையை சொல்லுவது. இறைவனுடைய சொரூப நிலை என்ற உண்மை நிலையை சொல்லுவது. இறைவனை எந்த ஒரு பொருளாக சொன்னாலும் அட்டமூர்த்தமாக சொன்னாலும், அட்டமூர்த்தம்னா என்னது, பஞ்சபூதங்கள், சூரியன், சந்திரன், உயிர், அட்டமூர்த்தமானாக சொன்னாலும், இறைவனை எந்த ஒரு பொருளாக சொன்னாலும், அட்டமூர்த்தமாக சொன்னாலும், அட்டமூர்த்தம்னா எட்டு பொருட்கள், அது இறைவனுடைய பொதுநிலை. இங்கு பொதுநிலைகளை சொல்லி அவை அல்ல அல்ல என்று சொல்லுகிறார். எனவே இந்த மந்திரம் இறைவனுடைய உண்மை நிலையை பேசுகிறது. உண்மை நிலையை பேசுகிறது, உண்மை நிலையை பேசுகிறது. ரெண்டாவது வரியில் தெரியில்னு ஒரு வார்த்தை இருக்கும், தெரியில், அந்த வார்த்தை தான் இவன் நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம். தெரியில், தெரியில் என்றால் சித்தாந்த அடிப்படையில் ஆராய்ந்தால் இறைவன் உயிர்மேல் கொண்ட கருணையால் உமைபாகராக வருகிறார். உமைபாகராக வருகிறார். திருவாசகத்தில் ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை, ஒன்று இல்லை, ஒன்றும் நீ அல்லை அன்றி ஒன்று இல்லை என்ற வரி, வரியின் பொருளே இந்த மந்திரம். இப்ப நீங்க எழுதின திருவாசக வரிய படிங்க. முடியாது. ஆமா, ஒன்றும் நீ அல்ல என்பது, ஒன்றும் நீ அல்ல என்பது இறைவனுடைய சொரூப நிலை. அதாவது நீ எந்த பொருளும் அல்ல என்று உணர்த்துவது. கூப்பிட்டுக்கலாம், பிறகு கூப்பிட்டுக்கலாம். அதாவது நீ எந்த பொருளும் அல்ல, நீ எந்த பொருளும் அல்ல. பொருட்களில் நீ கலந்திருக்கிறாய் என்று கொள்ளலாமே தவிர நீ ஒரு பொருளும் அல்ல. வானம் சிவ, வானம் சிவபெருமான்னு சைவத்தில் சொல்லலை, வான ஆகின்னு தான் சொல்லியிருக்கிறோம். புரியுதா? வானம் சிவன் சொன்னீங்கன்னா இயற்கையை கும்பிட்றதாயிரும். வானத்தில் சிவபெருமான் இருக்கிறாருன்னு தான் சொல்லியிருக்கிறோம். புரியுதா? அதை தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறோம். ஒன்றும் நீ அல்லைன்னா எந்த பொருளுமே நீ இல்லை.
எல்லா பொருட்கள்லையும் நீ இருக்கிறதுனால அந்த பொருளையே யாருன்னு சொல்லிடக்கூடாது, இறைவன் சொல்லிடக்கூடாது. சூரியன் சிவபெருமான் சொல்லக்கூடாது, சூரியன்ல சிவபெருமான் இருக்கிறாருன்னு சொல்லணுமே தவிர சூரியனே யாரு கிடையாது. சூரியன்ல சிவபெருமான் இருக்கிறதுனால சூரியன் சிவபெருமான் அப்படி சொல்லணும். சூரியன் சிவபெருமான் சொன்னீங்கன்னா இளங்கோடியில் சொன்னதுக்கும் சைவ சித்தாந்தம் சொல்றதுக்கும் என்னெல்லாம் போயிடும், வித்தியாசம்லாம் போயிடும். அவர் வந்து இயற்கையை கும்பிடுறேங்கிறாரு, சூரியனை கடவுளுங்கிறாரு. நம்ம அந்த பொருளில் பார்க்கல, சூரியனை கடவுள்னு சொல்லலை. சூரியனில் சிவபெருமான் இருக்கிறதுனால சூரியன் வணங்குவதற்கு உரியது, அவ்வளோதான். என்ன எழுது நீங்க, ஒன்றுமே அல்ல. நீ எந்த ஒரு பொருளும் அல்ல. அடுத்தது அன்றி ஒன்று இல்லை. அன்றி ஒன்று இல்லைங்கிற வரியை இறக்குறோம். உன் கலப்பு இல்லாமல் எந்த ஒரு பொருளும் இல்லை. இளங்கோவடிகள் வந்து சூரியன் இயற்கையினால இருக்குதுங்கிறாரு, நாம் அதை மறுக்கிறோம். உன்னுடைய கலப்பு இல்லைன்னா எது இல்லை, சூரியனே இல்லைன்னு சொல்கிறோம். உன் கலப்பின்றி எதுவுமே இல்லை. மாணிக்கவாசகர் ஒரே வரியில் சொன்னதா அப்பர் வந்து உரை மாதிரி எழுதுகிறார். அவர் என்ன சார், ஒன்று நீ அல்லை, ஒன்று நீ அல்லைங்கிறது பொது உண்மை நிலை, அன்றி ஒன்று இல்லைங்கிறது அவருடைய பொதுநிலை. இன்னொரு வரி கொடுத்துருக்காங்க அந்த உரையில், சித்தியார் 1வது நூற்பா 27வது மந்திரம், அதை எழுதுங்க. ஒருவனே எல்லாமாகி அல்லனாய் அல்லனாய். இந்த வரி போதும், இதுவும் அதே பொருள் தான். இந்த அப்பர் என்ன சொன்னாரோ அதைத்தான் மாணிக்கவாசகர் சொல்கிறாரு, அதுதான் சித்தியார். பாருங்கள், ஒருவனே எல்லாம் ஆகிங்கிறது பொதுநிலை, அடுத்த வார்த்தை அல்லனாய்ங்கிறது உண்மை நிலை. அல்லனாயின்னா சிவபெருமானை எந்த பொருளோடையும் சேர்த்து பார்க்கக்கூடாது. எல்லாம்னா எல்லா பொருளையும் யாரை பார்க்கணும், இறைவனை பார்க்கணும், இதான் அர்த்தம். அதுதாங்க, இது ஒரு முக்கியமான மந்திரம். இது வந்து சைவ சித்தாந்த விளக்கத்துக்கு இந்த மந்திரத்தை எடுப்பாங்க. ஆனந்தராசனாயுடைய சிவஞான போத உரை பார்த்தீங்கன்னா அந்த திருவாசகம் இருக்குது. இது விரிகதிர் ஞாயிறு அல்லைங்கிற திருவாசகம் இருக்குது. அதனால் இது முக்கியமான மந்திரம், சித்தாந்த அடிப்படையான மந்திரம். ஆ, அதாவது மனிதர்கள் அடுத்ததையும் கூட எழுதிக்கலாம், எழுதிடுங்க நீங்கள். புரியுதான், மனிதரும் அல்ல தேவரும் அல்ல என்று சொன்னது இறைவன் ஆன்ம வர்க்கம் அல்ல என்று பொருள். இறைவன் ஆன்ம வர்க்கமும் அல்ல, சடப்பொருளும் அல்ல, அவற்றை இயக்குகின்ற பரம்பொருள். அவற்றை இயக்குகின்ற பரம்பொருள் இவ்வளவு நேரம் எழுதினதை நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரியணும்னா, இறைவன் எதிலும் கலவாமல் இருப்பது உண்மை நிலை, இறைவன் கலந்திருப்பது பொதுநிலை, அவ்வளோதான். அதை இவ்வளோ நேரம் பேசியிருக்கிறோம். ஆ, இறைவன் எதிலும் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவருடைய உண்மை நிலை. அதுக்கு சமஸ்கிருதத்தில் வந்து சொரூபம்னு பேர். பொருட்களில் கலந்திருப்பவனாக பார்த்தோம்னா என்ன நிலை, ஆ, தடத்த நிலை அல்லது பொதுநிலை, அவ்வளோதான். அடுத்த மந்திரம், நுண்மையான திருநீர் பூசி நெற்றியில் திலகமிட்டவர் சூரியன் தோன்றும் கிழக்கு கடல் போல் நீலகண்டர், சூரியன் தோன்றும் கிழக்கு கடல் போல் நீலகண்டர் நன்காட்டில் தங்குபவர் காலில் ஒற்றை கழல் அணிந்தவர் மூங்கில் போன்ற தோல் உடைய பார்வதி நடுங்க. இந்த மந்திரத்தில் நமக்கு ஒரு புதிய செய்தி கிடைக்குது, சித்தாந்த செய்தி. பார்வதி நடுங்க,
மூங்கில் போன்ற தோளுடைய பார்வதி நடுங்க மழுப்படையை வீசி யானையை கொன்று தோலை போர்த்தியவர் கூத்தாடுபவர் பார்வதி காண கூத்தாடுபவர் பார்வதி காணும்படியாக கூத்தாடுபவர் மந்திரம் பாருங்க தேய் பொடி அப்படின்னா நுண்மையான பொடின்னு அர்த்தம் தேய் பொடி வெள்ளை பூசி அதன் மேல் ஓர் திங்கள் திலகம் பதித்த நுதலர் திங்கள் திலகம் பதித்த நுதலர் அப்படிங்கிறதுல அந்த திலகமே திங்கள் மாதிரி இருந்ததுன்னு உரையாசிரியர் சொல்றாங்க அல்லது திங்கள் மாதிரி இருந்த நெட்டியில திலகம் வச்சிருந்தாருன்னு எழுதி எல்லாம் ஒண்ணுதான் புரியுதா பதித்த நுதலர் காய்கதிர் வேலை நீல காய்கதிர்னா வெப்பமுடைய சூரியன் தோன்று வேலைனா கடல் நீல ஒளி மாமிடற்ற அதாவது சூரிய உதய நேரத்தில் பல நிறங்கள் வரும் அதில் மிக குறைந்த நேரம் என்ன நிறம் வரும் நீல நிறம் வரும் அதை சொல்கிறார் மிடட்டர் கரிகாடர் கரிகாடர் நன்காட்டில் கரி இது எரியக்கூடிய இடம் கரிகள் இருக்கக்கூடிய இடம் கரி அப்படின்னு சொன்ன தமிழ் சொல்லுக்கு வந்து சான்றுன்னு அர்த்தம் கரின்னா தமிழ் சொல்ல சான்றுன்னு அர்த்தம் இந்திரனே சாலும் கரி வள்ளுவர் சொல்கிறார் ஏன் அடுப்பு கறிக்கு கரின்னு பேர் அடுப்பு எரிஞ்சதுக்கு அதுதான் சான்று அதனால தான் கரின்னு பேர் கருப்பாக இருக்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னது அடுப்பு எரிஞ்சிருக்குங்கிறதுக்கு அதுதான் சான்று இப்போ இந்த காட்டுப்பகுதிகளில் தீவிரவாதிகள் வீரப்பனெல்லாம் தங்கினதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க சமையல் பண்ணியிருக்கிறாருங்க அதனால் என்ன கிடக்குது அடுப்பு இருக்குது விறகு இருக்குது இப்படி தானே கண்டுபிடிக்கிறாங்க அதனால் கரிகாடர் கால் ஓர் களர் ஒரு காலில் களல் அணிந்தவர் வெய்யுடன் ஆடு தோழி வெய்னா மூங்கில் வெய்யுறு தோழி பங்கன் மூங்கில் போன்ற தோளுடைய அம்மை விம்மங்கிறதுக்கு அஞ்ச வெய்ய மழு வீசி இதுதான் ஒரு செய்தி இதுவரைக்கும் நம்ம திருமுறையில் இவ்வளவு நாள் படிச்சிருக்கிறோம் மழுவை எய்து தான் யானையை கொன்றாருன்னு கிடையாது இதுதான் நம்ம டெய்லி படிக்கணுங்கிறது ஒரு நாளைக்கு ரெண்டு செய்தி கிடைச்சா பத்து நாளைக்கு 20 செய்தி ஆயிரும் 20 கேட்குறவங்களுக்கு புதுசாக இருக்கும் நம்ம படிக்கிறோங்கிறது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் நிறைய புது மெசேஜ் சொல்கிறாரு யானையை மழுவால் தான் கொன்னாருங்கிறது இங்கே தான் இருக்குது யானையை கொன்னார் யானையை கொன்னாருன்னு தான் இருக்கே தவிர மழுவால் கொன்னாருங்கிறது இங்கே தான் இருக்குது சரி இருக்கட்டு அப்படின்னா நம்ம அதுக்கான விளக்கங்கள் பார்க்கலாம் வேலை உரி பொறுத்து ஓர் தேன் சேர்த்து படிக்கணும் இவர் ஆடுமாறு இவள் காணுமாறு இதுதான் இவர்கோ இவர்கோர் இயல்பே இதுதான் இவர்க்கு ஓர் ஒர் ஓருங்கிறது செய்யுள்ள ஒர்ன்னு அப்படின்னு வரும் ஒர் இயல்பே புரியுதா இப்போ சித்தாந்த விளக்கம் பார்க்கலாம் சித்தாந்த விளக்கம் தேய் பொடி வெள்ளை பூசி என்பது குருவின் தன்மையை குறிப்பாக உணர்த்துவது குருவின் தன்மையை குறிப்பாக உணர்த்துவது காலோர் களலர் அடுத்தது காலோர் களலர் இரண்டாவது வரியில் இருக்குது இது இறைவன் மும்மலங்களுக்கு பகைவன் என்ற குறிப்பு இந்த இரண்டு குறிப்புகளை வைத்து பார்க்கும்போது மழு என்பது என்ன குறியீடு என்பது விளங்கும் ஞான குறியீடு என்பது விளங்கும் மழுவை ஞானமாக பார்க்கறதுக்கு சாதகமாக நமக்கு ரெண்டு பாயிண்ட் வந்திருக்குது என்னதெல்லாம் ஒன்று இறைவன் திருநீர் பூசியிருக்கிறாருன்னு வந்திருக்குது இன்னொன்று காலில் என்ன அணிஞ்சிருக்கிறாரு கடல் வந்து போருக்கான அடையாளம் இவருக்கு எதிரி யார் மூன்று மலங்கள் தான் எதிரி அதற்கு ஏற்றபடி என்ன ஆயுதம் வருது மழு ஆயுதம் மழு ஞான குறியீடு அப்படியானால்
யானை உரித்தல் என்பது ஆணவமல நீக்கம், இதுதான் சமமாக இருக்கு. இங்கே தான் ஈக்குவேஷன் வந்து சமமாக இருக்கு. அந்த ஜெயலலிதா அம்மா வழக்கை விசாரித்த நீதிபதி இன்றைக்கு டிவியில் ரொம்ப நேரம் பேசினார். அந்த பேட்டி எடுக்கிறவங்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கேள்வி கேட்டார். அது என்னது, ஒன்றாவதாக என்ன நடந்தது, ரெண்டாவது என்ன நடந்தது, அப்படி கேட்டுட்டு கடைசியில் சொல்கிறார், ஒரு ஈக்குவேஷனுக்காக கேட்டேங்கிறார். அந்த ஈக்குவேஷன்னா அதை என்ன செய்யணும், நிறைவுபடுத்தணும், சமப்படுத்தணும், அதுக்காக கேட்டேங்கிறார். ஈக்குவேஷனுங்கிற வார்த்தை யார் வாயில் வருது, நீதிபதி வாயில் வருது. கவனிக்கணும், எல்லாத்தையும் கவனிக்கணும்னு சொல்கிறது அதனால தான். ஒரு ஈக்குவேஷனுக்காக கேட்டேன், ஒன்றாவது என்ன சொன்னாங்க, எய்ம்ஸில் என்ன சொன்னாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, எல்லாம் கேட்டுட்டு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு. என்ன வார்த்தை, ஒரு ஈக்குவேஷனுக்காக கேட்டேன். ஆமாம், அவர் சொல்கிறார். அதே மாதிரி தான் இப்போ நம்ம அது ஒரு ஈக்குவேஷனுக்காக என்ன பண்ணிருக்கிறோம், திருநீரை டெவலப் பண்ணி அதுக்கு பிறகு எதை டெவலப் பண்ணியிருக்கிறோம், களலை டெவலப் பண்ணாதான் மழுனா என்னன்னு தெரியும். மழுவை டெவலப் பண்ணாதான் யானை என்ன மலமாகும். அப்போ தைரியமாக இனிமேல் ஆணவ மலத்துக்கு இதை பிரமாணமாக நம்ம சொல்லலாம். இதுவரைக்கும் நமக்கு புஸ்தகத்தில் சொல்லியிருக்காங்க, ஆதீன புக்கில் இருக்குது, அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தோம். பிரமாணமாகவே இருக்குது. எந்த ஆயுதத்தை வச்சு கொன்றாரு அப்படின்னு சொல்லும்போது ஞானம், ஞானத்தினால் ஒன்று தாக்கப்பட்டதுன்னா அது மலமாக தான் இருக்கணும். அதில் என்ன மலம் தான் மெயினானது, மூலமலமாகி ஆணவ மலம், யானை கருப்பாக இருக்கிறது, அதெல்லாம் பொருந்தி வருது, யானைக்கு மதம் பிடிக்குது, அதெல்லாம் பொருந்தி வர்றதுனால அதை நம்ம எடுத்துக்கலாம். சரியா, அடுத்த முக்கியமான செய்தி, அம்மை காண ஆடுதல். இவர் ஆடுமாறும் இவள் காணுமாறுங்கிறார்ல, இவர் ஆடுமாறும் இவள் காணுமாறும் என்பது ஐந்தொழிலினுடைய பயனை அது சுதன் அவங்ககிட்ட ஒரு கிளாஸ் சுடுதண்ணி கேளுங்க, கொஞ்சம் வச்சு கொடுங்கன்னு கேளுங்க. ஆ, வச்சு தர முடியுமான்னு கேளுங்க, வச்சுதாங்கன்னு சொல்லாதீங்க. ஆ, ஐந்தொழிலினுடைய பயனை குறிப்பாக அருளலை ஆன்மாக்கள் பெறுவதற்கு பேத்துவிட்டு வாங்கிடலாமா? இல்லையா? ஆ, சாமி வரட்டும், மெதுவாக வரட்டும், அவசரப்பட வேண்டாம். என்ன எழுதுனீங்க, பெறுவதற்கு, அவங்க இருக்கும்போது உள்ள விட மாட்டாங்க. ஆன்மாக்கள் பெறுவதற்கு அம்மை காணுதல் இங்கு சொல்லப்பட்டுள்ளது. பாருங்க, இது அவ்வளவு எந்த இதோட பொருந்தி வருது, உண்மை விளக்கத்தில் பொருந்தி வருது. உண்மை விளக்கம் பேசும்போது நீங்கள் இதை பேசலாம், பொருந்தி வருகிறது. குறிப்பாக உண்மை விளக்கம் 38வது மந்திரம், வரைமகள் தான் காணும்படியே. சாமி, ஒரு கிளாஸ் தண்ணி சுடுதண்ணி கிடைக்குமா? டவுனுக்குள்ளே போயிட்டு வந்ததுனால தண்ணி கொண்டு வர மறந்துட்டேன். வரைமகள் தான் காணும்படியே, 38வது மந்திரம் உண்மை விளக்கம். ஆமாம், உண்மை விளக்கத்தில் என்ன இருக்கு, இங்கே என்ன இருக்கு படிங்க. வரைமகள் தான் காணும்படியே உண்மை விளக்கம், இங்கே இவள் காணுமாறு திருமுறை. இதுதான் திருமுறையும் சித்தாந்தமும் கைகோர்க்கிற இடம், புரியுதா? இப்போ இந்த இடத்த நம்ம பேசுகிறோம் அல்லது இந்த இடத்த பாடுறோம், இதில் உண்மை விளக்கத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள், நம்முடைய எது சித்தாந்தத்தினுடைய லெவல் வந்து மாறும், நம்முடைய லெவல் நல்லா வரும். காணும்படியே இதில் சொல்லப்பட்டுள்ளது. இங்கு நடராஜருடைய நடனம் ஊன நடனமா ஞான நடனமா என்று கேள்வி எழுப்பினால், உறுதியாக ஞான நடனம், ஆனந்த நடனம், பிறப்பருக்கும் பெருநடனம் என்று சொல்லலாம். ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம், பிறப்பருக்கும் பெருநடனம் என்று உறுதியாக சொல்லலாம். ஏனென்றால் மழு வீசி என்பது ஞானம் தன் செயலை தொடங்குதலாகிறது. ஞானம் செயலை தொடங்குதல் என்பது பாசநீக்கம், எனவே ஞானம் தன் செயலை தொடங்குவது பாசநீக்கம், தொடங்குதல் என்பது பாசநீக்கம்.
எனவே இதனை நாம் ஞான நடனமாக கொள்ளலாம். அடுத்த மந்திரத்துக்கு பொருள் எழுதுவோம். நாலாவது மந்திரம் சிவன் புள்ளிகளை உடைய ஆமை ஓட்டை அணிந்தவர், அணிந்தவர் உமைபாகர் மாந்தோலும் பூநூலும் ஒளிவீசும் ஒளிவீச புள்ளியுடைய நாகம் விளங்கும் மார்பினர், நாகம் விளம்புகின்ற மார்பினர் காட்டிலும் நாட்டிலும் ஆடுபவர் புள்ளியுடைய மயில் போன்று வச்சு குடிச்சிடலாம், ஆற ஆற குடிச்சிடலாம் வைங்க. உடையவர் சாமி ரொம்ப நன்றி. அது இதில் கொஞ்சம் தண்ணி கலந்து கலங்க, மது இதில் கொஞ்சம் எடுத்து கலங்க. என்ன எழுதுனீங்க? சாயலுடைய சாயல் சாயலுடைய தளிர் போன்ற மென்மையுடைய பண்டுகள் பாடும் கூந்தலையுடைய வண்டுகள் பாடும் கூந்தலுடைய கங்கையாளும் சிவனோடு இருக்கிறாள், சிவனோடு இருக்கிறாள். இவ்வளவு கலந்துட்டல பார்த்துக்கிடுறேன், கரெக்டா இருக்கு, கரெக்டா இருக்கு. மந்திரம் பாருங்க, பொறி பொறின்னு நாலு தடவை வரும். பொறினா புள்ளின்னு அர்த்தம். படித்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். வளர்புரி ஆமை, ஆமையில் கொஞ்சம் புள்ளி புள்ளியாக இருக்கும். கிளர்புரி நாகம், புள்ளி புள்ளியாக இருக்கும். நாகப்பாம்பை பிடிச்சி, நாகப்பாம்பை பிடிக்கிறது, நாகப்பாம்பை கொல்றதெல்லாம் நேரில் பார்த்தா நல்லா பக்கத்தில் போய் பார்க்கலாம். நாங்கள் படிக்கும்போது எங்கள் பள்ளிக்கூடத்தில் ஒரு உடற்கல்வி ஆசிரியர் இருந்தார், அவர் பாம்பு பிடிப்பார். பாம்பு பிடிச்சிட்டாருன்னா எல்லா வகுப்பையும் வரிசையாக கூப்பிடுவாங்க, ஏன்னா சயின்ஸ் படி எல்லா பாம்பும் தெரியணும்ல. அது பிடிச்சி அவர் வந்து அதை வச்சிருப்பார், எல்லா வகுப்பும் வரிசையாக போய் என்ன செய்யணும். ஆமாம், இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டு மூணு பாம்பு பிடிக்க வேண்டியதுன்னா பிடிச்ச பாம்பை லுங்கியை மடித்து வேஷ்டியை மடித்து கட்டி அதில் போட்டுட்டு அடுத்த பாம்பு பிடிச்சிட்டு இருப்பார். பாம்பு அதுக்குள்ளே அவர் வேஷ்டிக்குள்ளே சுற்றிட்டுருக்கோம், அதெல்லாம் அதுக்குலாம் எதுக்குமே அதுக்கு என்ன செய்வார்னே தெரியாது. அடுத்த பாம்பு பிடிச்சிட்டு பாம்பு அவருடைய இதில் அந்த வேஷ்டியை மடித்து கட்டியிருப்பார், லுங்கியை மடித்து அதில் அதில் சுற்றி நடக்கும். பூ கட்டி போட்டோம் போட்ட போகிற கடைசியில் ஒரு கிரவுண்டில் போட்டிருப்பார், ஒரு பத்தடி சுற்றளவில் வெளியே நின்று ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துட்டு போவோம். வேறு விவசாயத்தில் சொல்ல வேண்டியதில்லை, எங்கள் அண்ணனெல்லாம் சர்வசாதாரணமாக பாம்பு பிடிக்க மாட்டார், அடிப்பார். பிடிக்கிற கலை வேற, பாம்பு கொல்றது யார் வேணாலும் கொல்லலாம், ஆனால் பிடிக்கிற கலை வேறு. அவர் எங்கள் மற்ற என்ன நமக்கு தெரிஞ்ச வயல்களெல்லாம் அவங்களே அடித்து கொள்ளுவாங்க, ஆனால் நாகப்பாம்பு போன்ற பாம்புகள் நேரடியாக நின்று படம் எடுக்கிறது நான் நல்லா வயலில் பார்த்துருக்கேன். நம்ம காட்டுக்குள்ளே நடந்து போகும்போது ஏற்றி நின்று படம் எடுத்து நின்றுட்டு இருக்கோம், நம்ம அப்படி பின்வாங்கி போயிடணும். அதெல்லாம் நான் நேரில் பக்கத்தில் நிறைய பார்த்துருக்கேன். திடீர்னு பார்த்தா படம் எடுத்து நின்றுட்டு இருக்கோம், அதெல்லாம் நிறைய தடவை பார்த்துருக்குறோம். வாழை மரம் வந்து பாம்புக்கு ரொம்ப பிடிக்கும், குளிர்ச்சிங்கிறதுனால. ஏன் வீடுகளில் வாழை வளர்க்க வேண்டாம்னு வாசத்தில் சொல்கிறாங்கன்னா என்ன வரும், பாம்பு வரும். அப்புதியடிகள் வரலாறு தான் அதுக்கு பிரமாணம். புரியுதாங்க, அவர் வீட்டில் வாழ வைக்கலை, வயலில் தான் வச்சுருந்தார். அதனால் இந்த பக்கத்துலன்னு பார்த்தா இந்த அனுபவ அறிவு வரும்னு சொன்னேன். அந்த பக்கம் வந்துட்டு ரெண்டு பாம்பா, ஓ இவங்க வீட்டு அந்த ஏரியா. நளிர்போரு மஞ்சை, மயில் பார்த்தாலும் வண்ண வண்ணமாக புள்ளிகளாக இருக்கும், குளிர்போரி வண்டுகளை பார்த்தாலும் புள்ளி புள்ளாக இருக்கும். எப்படி அழகாக செலக்ட் பண்ணியிருக்காரு, எல்லாமே எதா சொல்கிறாரு, புள்ளி உடையதான் சொல்லியிருக்கிறார்.
நீங்கள் அப்பர் சுவாமிகளுடைய பதிகம் தான் நினைக்கிற ஒரு பதிகத்தில் காடுன்னு வரக்கூடிய கோயிலெல்லாம் தனியாக சொல்லுவார். ஆமாம், அதே மாதிரி ஊர்னு வர்றது கோயிலெல்லாம் தனியாக சொல்லுவார். தளின்னு வர்ற கோயில் அதெல்லாம் பெரிய வரலாற்று ஆராய்ச்சி, அதெல்லாம் மிகப்பெரிய சாதனை. ஆ, காடு மட்டுமே ஒரு பாட்டில் வரும், ஊர்னு வர்றதுலாம் ஒரு பாட்டில் வரும், தளின்னு வர்றதுலாம் ஒரு பாட்டில் வரும், அதெல்லாம் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. கோயில்னு வர்றதுலாம் ஒரு பாட்டில் வரும், அதெல்லாம் இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சிங்கிறோம். அதை அவர் அன்னைக்கு அந்த 274 கோயிலை என்ன செஞ்சுருக்கிறாரு, பிரிச்சிருக்கிறாரு. காடு காடு காடுன்னு வர்றதுலாம் எந்த கோயில் பிரிச்சிருக்கிறாரு, பெரிய ஆராய்ச்சி இருக்குது. ஆமாம், அதே மாதிரி தான் இதுவும் கருமுதல் திருவரில் வருது, அதே மாதிரி தான் இதுவும். கிளர் காடு நாடு கிளர் பொடி நாகம் என்று மெழுகின்ற மார்பர் அதானே, வளர்பொறி ஆமை புல்கி, பொருள் புரி தான் பார்த்துட்டு விளக்கு எழுதுவோம். ஆமை புல்கி, புல்கினா சேர்த்துன்னு அர்த்தம், புல்லுதல்னா சேர்தல், புல்லி புணர்வது என்று கொல்லோ என் பொல்லாமணியை புணர்ந்து, புல்லுதல் என்றால் சேர்தல். வளர் கோதை, கோதைனா கூந்தல், வைகி, வைகினா சேர்ந்து, வடிதோலும் நூலும் வளர, வளர என்பதற்கு ஒளி வீச, தோல் வளராது பூநூல் வளராது ஒளி வீசுதுன்னு அர்த்தம். கிளர்பொறி நாகம் ஒன்று மிளிர்கின்ற மார்பர் கிளர் காடு நாடு மகிழ்வர், நளிர் ஒரு மஞ்சை அன்ன தளிர் போன்று, இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஒரே சென்டென்ஸு. தளிர் ஒரு மஞ்சை அன்ன தளிர் போன்று, சாயல் அவளோடு ஒன்று வாய்மை பெருகி, குளிர் பொறி வண்டுபாடு குழலால் ஒருத்தி, அங்கே வந்து முடிக்கணும். யார் அது? ஆ, கங்கையாள் ரெண்டு கடைசியில் அப்படி தானே முடிச்சிருக்கிறாரு. ஆ, குழலால் ஒருத்தி, ஏன்னா ரெண்டு அம்மை வருது, மேலே ஒரு அம்மை வந்ததுனால அடுத்த அம்மை யாரு? கங்கை. ஒருத்தி உழல் போல் குலாவியுடனே என்று சொல்கிறார். அந்த கடைசி உரை படிச்சிங்கன்னா தெரியும், மயில் போல சாயலுடையவள், மென்மையான தளிர் போன்றவள், அதுக்கு பிறகு என்னது, புள்ளிகளை உடைய வண்டு போன்றவள், கூந்தலுடைய கங்கையாளும் அவள் கூட என்ன செய்கிறாரு, இருக்கிறாள் என்று சொல்கிறத பார்க்குறோம். அதில் விளக்கம் எழுதுங்க, விளக்கம் நமக்கு தேவையான விளக்கம் எழுது. புஸ்தகத்தில் நிறையா ஒரு 15 வரிலாம் இருக்குது, அதுக்கு பொறுமையாக படிங்க. புரிய நமக்கு புரியலை அப்படின்னா புஸ்தகத்தில் இருக்கிற குறிப்புரை படிக்கணும். தப்பு வந்துடும்னு பயம் இருந்தால் குறிப்புரை படிக்கணும். உறுதியாக இதிலெல்லாம் என்ன செய்யாது, தப்பு வராது. நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். சரிதானுங்களா? கிளர்பொறி நாகம் ஒன்று மெழுகின்ற, இப்போ இதுக்கு முந்தைய மந்திரத்திலையும் நாகம் வருது, இதுலேயும் வருது பாருங்கள். காய்கதி எரி அரவுன்னு வந்தது பாருங்கள் ரெண்டாவது மந்திரத்தில், எரி அரவுன்னு வந்துதா. பண்டிதமணியை வச்சு இதை பிரிக்கணும். நாகத்தில் ரெண்டு வகை இருக்குது, அடைக்கலம் வந்தது சாந்தமுடையது, எரின சினம், சினமுடைய நாகம் வந்து யார் ஏவினது, தாருகவனத்து முனிவர்கள் ஏவினது. பாம்பையே ரெண்டாக பிரிக்கணும், அதுக்கு பண்டிதமணி நமக்கு உதவுறார். இங்கே பார்த்தீங்கன்னா நளிர்பொறி கிளர்பொறி நாகம்னு சாதாரணமாக சொன்னதுனால அந்த சினமுடைய நாகத்தில் என்ன செய்ய வேண்டியதில்லை, சேர்க்க வேண்டியது இல்லை. சரியா? இதில் நம்ம பெருசாக சித்தாந்த செய்திகள் எடுக்க வேண்டியதும் இல்லை. இது வந்து ஒரு பொதுவான ஒரு கருத்துடைய மந்திரம்தான், பொதுவான கருத்துடைய மந்திரம். நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம்.